கழிவறைக்கு சென்ற பயிற்சியாளர் மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம். ஜிம் போறவனோட ஆயுள் நார்மல் மனிதனை விட 34% கம்மியா இருக்கு. 25 வயதான ஜிம் ட்ரைனர் ஒருத்தர் ரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்த சம்பவம். ஜிம்ல எவ்வளவு பேர் செத்து போறாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமாடா? அந்த 50,000 ரூபாய் அமௌண்ட் வந்து என்னால செட்டில் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் பிரஷர்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கொடுத்த அந்த ட்ரைனரும் தப்புதான். இது என்னன்னே தெரியாம கொஞ்சம் கூட பேசிக் ரிசர்ச்சே பண்ணாம அறிவே இல்லாம எடுத்த இந்த இன்ஃபுளுசர் மேலேயும் தப்புதான். இவ்வளவு சொல்லியும் இதை தொடர்ந்து பண்ணா நடக்கிறது என்ன? இப்ப எந்த ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இளைஞன் ஹார்ட் அட்டாக்னால செத்து போறான் அப்படின்றதுதான் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிற ஒரு நியூஸா இருக்கு. ஜிம்முக்கு போனாலே ஹார்ட் வீக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துடும். புனித் ராஜ்குமார் ஜிம்ல தான் மரணம் அடைந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மற்றும் பல பாடி பில்டர் சின்ன வயசுலயே ஹார்ட் வீக் ஆகி செத்துட்டதா நியூஸ் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யா? இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாடி பில்டிங் பண்றவங்களுக்கு நார்மல் மனிதர்களை விட சாவறதுக்கான சான்சஸ் 2.8 மடங்கு அதிகம் அப்படின்றது இங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லுது. அதை விட ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸ் இங்க என்ன இருக்குன்னா, பாடி பில்டிங் பண்றவங்களோட ஆவரேஜ் வயது வெறும் 52 தான். அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேல போய் 65% மக்கள் 50 வயசுக்குள்ள மரணம் அடைஞ்சாங்க. அண்ட் 25% ஆட்கள் 30-40 இயர்ஸ்லயே காலி ஆயிடுறாங்க. இப்ப இவங்க மாதிரி நம்மளும் ஜிம்முக்கு போனாலே சீக்கிரம் செத்துருவோமா? கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் அப்படின்ற ப்ராப்ளம் ஏதாவது வருமா? இதுல உண்மைகள் என்ன, பொய் என்ன, தப்பா மக்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்க, எது கரெக்டான விஷயம் அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோல போட்டு உடைக்க போறேன். சோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்ப ஜிம்ல சாவு நடக்குதுன்னு பல பேர் சொல்றாங்க. பட் இது எக்ஸாக்டா எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்ப ஜிம் ஜாயின் பண்ற எல்லாருக்குமே 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். 1 இன்செக்யூரிட்டி, அண்ட் 2 மிகப்பெரிய ஆசை. இன்செக்யூரிட்டி புரியாம இருப்பாங்களா? இரு, இன்செக்யூரிட்டி இன் தமிழ் பாதுகாப்பின்மையா? இன்செக்யூரிட்டிக்கு தமிழ் என்ன? பாதுகாப்பின்மைக்கு போறேன் சொல்லு. இவனு கூகுள்ல தான் பாக்குறான். ஓகே, இன்செக்யூரிட்டிக்கு தமிழ் என்ன தெரியல. கைஸ் இப்ப அவன் பாடி மேல செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாத ஒரு பையன். ஜிம் ஜாயின் பண்ண ஒரு சில நாட்கள்ல அவன் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான். அங்க ஏதாவது ஒரு கிரிக்கன் பாடி பில்டிங் காம்படிஷன் இல்ல ஏதாவது ஒரு மென்ஸ் பிசிக் காம்படிஷனை பண்ணிட்டு ஜிம்லயே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரை செட்டு செத்துட்டு சுத்திட்டு இருப்பான். அ
இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இப்படிதான் ஆரம்பிக்கும். இப்படி இந்த லூசு கேட்கறப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா, இதுக்கெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறைய பணம் செலவு பண்ணணும், ஒன்னாலெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஈகோவை ஹர்ட் பண்ணி விட்டுருவாரு. இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் புதுசாக ஜாயின் பண்ணுற பையனோட சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்து யாராவது அவனை போட்டு கலாய்ச்சிருப்பாங்க, இல்லை இல்லை இது மேக்னா விட்டு போயிருப்பா. இப்போ இந்த ஈகோ ஹர்ட் ஆனவன் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக, மாஸ்டர் நான் கண்டிப்பாக ரெண்டு வாட்டி ஜிம்முக்கு வருவேன், சின்சியராக இருப்பேன், டெடிக்கேட்டடாக இருப்பேன், நீங்கள் எவ்வளோ எவ்வளோ செலவாகும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். மாட்டியா மம்பரேட்ட மண்டே அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாஸ்டர் பேக்கேஜ் பேக்கேஜாக சொல்லுவேன். இந்த மாதிரி உங்ககிட்ட 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு லோக்கல் லெவலில் பண்ணலாம், ஒரு 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணலாம், ஒரு 2,00,000 ரூபா இருந்தால் நீ தான் மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு ரேட்டை வச்சு அவர் சொல்லுவார். இவ்வளோ செலவாகுமா அப்படின்ற தாட்டு அவனுக்கு இனிஷியலாக இருந்தாலும் அவனோட சொசைட்டியும் சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, மேக்னாவும் சரி, இல்லை அந்த மாஸ்டரும் சரி, எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணி அவனை பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினாலேயே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த காசை சேர்த்து வைப்பான். இல்லை ஒரு சில லூசு கடன் வாங்கி பண்ணுறவெல்லாம் எனக்கு தெரியும், கடன் வாங்கி பண்ணிடுவாமா. இப்போ எல்லாருமே இந்த மாதிரி முட்டாளாக இருக்காங்க அப்படின்னா இல்லை, ஒரு சில பேர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி இதில் என்ன இருக்குது, இதில் போட்ட காசை எடுக்க முடியுமா, இதில் என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹெல்த் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சு ஒதுங்கிடுவாங்க. அப்படி ஒதுங்கின ஒருத்தர் தான் நான். பட் இது இல்லாமல் இன்னொரு கேட்டகரி ஆஃப் கும்பல் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ 10 பேர் இதை விசாரிக்கிறாங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பாக சிக்கிடுவான். அந்த சிக்குனவன் எந்த மைண்ட் செட்டில் அதில் போயிட்டு சிக்குவான்னா, ஓகே நம்ம பாடியை வளர்த்துட்டா நமக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க, நம்ம காம்படிஷனில் போயிட்டு ஜெயிச்சு நம்ம இந்த காசை வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம், அது இல்லாமல் நம்ம வந்து பர்சனல் ட்ரைனிங் மூலயமா ஒரு நேம் வேற ரெடி, இந்த ஃபீல்டில் இது வேற ஒரு இருக்கும், நான் ஒரு நேம் உருவாக்கணும் எனக்காக. உங்கள் பேர் என்ன? பி ராமானுஜம். ஆனஸ்டா சொல்றேன், இதுல இருந்து காசு வராது, கடன் தான் வரும். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்களா? பாடி பில்டிங் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ROI ஸ்போர்ட். நெகட்டிவ் ROI ஸ்போர்ட்னா, இப்போ நம்ம 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த 1 ரூபா கூட நமக்கு திரும்ப கிடைக்காம நமக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 ரூபா 4 ரூபா லாஸ் ஆகிறதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ROI ஸ்போர்ட். நான் ஜோக்கெல்லாம் சொல்ல, உண்மையே சொல்றேன். மாசத்துக்கு 50,000 ரூபா செலவு பண்ணுவான், 4-6 மாசத்துக்கு செலவு பண்ணுவான்,
அந்த காம்படிஷனை ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா 20,000 ரூபா கிடைக்கும். இதை ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்னு வேற நினைச்சிட்டு இருக்கான். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. இன்ஃபேக்ட் 60% மேல பாடி பில்டர்கள் கடன்ல தான் இருக்காங்க. இதை பத்தி ஆக்சுவலா நான் ஒரு வீடியோ பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் காம்படிஷன் மட்டும் தான் நான் கஷ்டப்படலன்னு எப்படி சொல்றது, மணி வைஸ் பினான்சியல் வைஸ் செகண்ட் காம்படிஷன்லேயே ஆரம்பிச்சிச்சு. அந்த 50,000 ரூபா அமௌண்ட் வந்து என்னால் செட்டில் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ப்ரெஷர்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கடனாக கொடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. இப்போ வரைக்குமே கடலில் தான் இருக்கேன், இப்பயும் வந்து தலைவலி இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாடி பில்டிங் லைனுன்னு வந்துட்டோம்னா அதுவும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாமல் பண்ண முடியாது. எந்த பாடி பில்டர்ஸும் கடன் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒத்துக்கிறேன், இவர் ஒரு ரெஸ்பெக்டபிள் பாடி பில்டர் தான். பட் இவர் சொன்ன கண்டென்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போ இதை பண்ணுற முக்கால்வாசி பேர் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதாவது நம்ம உடம்பு பெருசாகிடும், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்தாக இருக்கலாம், பொண்ணுங்களை உஷார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு அதுக்கு என்ன விலை கொடுக்குறாங்க அப்படின்றத மறந்துடுறாங்க. இப்போ விலைன்றது கேஷில் மட்டும்தானா அப்படின்னா அதுவும் கிடையாது. பாதிக்கப்பட்டவன் 5 கதையை சொல்லட்டா? கதை கேட்க ரெடியாடா. பாதிக்கப்பட்ட முதல் நபர் இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு ட்ரெய்னரோட கைடன்ஸ் மூலமா 90 டேஸ் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணிட்டு என்கிட்ட, பிரதர் நான் இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறேன், இதுக்கு மேலே ஏதாவது எடுக்கணுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. அந்த லிஸ்ட்டை நான் வாங்கி பார்க்குறேன். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன், நீ ஓரல் ஸ்டெராய்ட்ஸ் அது சப்ளிமெண்ட் கிடையாது அப்படின்றது அவனுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இங்க யார் மேல மிஸ்டேக், அந்த ட்ரெய்னர் மேல மிஸ்டேக்கா இல்ல இந்த இன்ஃபுளுசர் மேல மிஸ்டேக்கா அப்படின்னா ரெண்டு பேர் மேலேயும் தான். இந்த கொடுத்த அந்த ட்ரெய்னரும் தப்பு தான். இது என்னன்னே தெரியாம கொஞ்சம் கூட பேசிக் ரிசர்ச்சே பண்ணாம அறிவே இல்லாம எடுத்த இந்த இன்ஃபுளுசர் மேலேயும் தப்பு தான். லக்கிலே அந்த பையனுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரல. பட் ஆக்சுவலா இதுல எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் இப்ப காமிக்கிறேன். ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு பேசிக் ரிசர்ச், அந்த மெடிசின் பேரை போட்டுட்டு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் ஆனால் பொதுவாக போடுறேன், சாம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் மென் ஃபஸ்ட்டு, இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆர் ஸ்ட்ரோக், சைக்காசிஸ், ஹாலிசினேஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், லிவர் இன்ஜுரி, இன்ஃபர்டிலிட்டி, மிஸ்கேரேஜ், டெஸ்டிகுலர் ஷ்ரிங்கேஜ். இதில் ஏதாவது நடந்துருதுன்னா என்ன பண்ணுறது? பாதிக்கப்பட்ட இரண்டாவது நபர், ஒரு நாள் நான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பையன் என்னை 1.5 கிலோமீட்டராக சேஸ் பண்ணி வந்து என்னை மடக்கி, ப்ரோ உங்ககிட்ட நான் பேசி ஆகணும், நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டினான். இவன் இந்த சின்ன பையன் ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருந்தான், அதாவது அவனோட கண்ணை தவிர வேற எல்லா பார்ட்டுமே கவர் ஆயிருந்தது. என்கிட்ட வந்து ப்ரோ கொஞ்சம் ஓரமாக வரீங்களா அப்படின்னு கேட்டான். ஃபஸ்ட்டு என் மைண்ட் வாஷ் தள்ளுறா. அந்த பையன் இன்சிஸ்ட் பண்ணதுனால ரோட்ல ஓரம் கட்டி யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது அவன் அந்த மாஸ்கை ரிமூவ் பண்றான். அவன் ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே வந்து ரேஷஸ் ஆகி அப்படியே அலர்ஜிக் ஆகி, இந்த ஐ படத்துல விக்ரமோட ஃபேஸ் நீங்க பார்த்துருப்பீங்களா, அந்த அளவுக்கு மோசமா இல்லைனாலும் ஒரு 70-80% அந்த அளவுக்கு அவனுக்கு இந்த மெடிசின் யூசேஜ்னால ஆயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரிசல்ட் சீக்கிரம் வரணும்னு மாஸ்டர் எக்ஸ்ட்ரா டோசேஜ் கொடுத்தாரு, அந்த எக்ஸ்ட்ரா டோசேஜின் விளைவா ஒரு சைடு எஃபெக்டா இந்த மாதிரி என்னோட ஃபேஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லா இடத்துக்கும் நான் இந்த மாதிரி தலைமறைவா தான் சுத்திட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறத நிறுத்திட்டேன், என்னோட ஃபேமிலியில வந்து என்ன வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்க, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரோன்னு அவன் அழுகுற மாதிரி பேசுறான். இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை என்ன எடுக்கணும்? பாதிக்கப்பட்ட மூணாவது நபர், ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு மேலே நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபுல் சரக்கை போட்டு வந்து, ப்ரோ கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னாரு. எனக்கு வந்து புரிய, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ கூட இருந்தாங்க, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படியே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ தனியாக தான் பேசி ஆகணும், தனியாக தான் பேசி ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி தனியாக போகும்போது அவர் சொல்கிறாரு, ப்ரோ எனக்கு என்னோட மெயின் பாயிண்ட் கிராயின் ஏரியாவில் ஒரு பெயின் இருக்குது அப்படின்றாரு. சரி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஃபோட்டோஷூட்காக இதே மாதிரி ஏதோ ஒரு மெடிசின் கன்சம்ஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. டாக்டர்கிட்டையும் அவர் கன்சல்ட் பண்ணிட்டாரு, 2 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, ஆனாலும் அவருக்கு எந்த சேஞ்சும் தெரியல பெயினில். என் கேள்வி என்னன்னா, இப்போ இது உங்களுக்கு தேவையா? அப்படி ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஹார்மோனை இன்ஜெக்ட் பண்ணி இதுலேருந்து என்ன சாதிக்க போறீங்க? அதுலேருந்து உங்களுக்கு காசு வருமானா? காசும் வராது. சரி உன் பேஷனாகவே இருந்துட்டு போட்டோம், பட் அதுக்கு இந்த மாதிரி வலி ஒருத்தா அப்படின்னா கிடையாது. பாதிக்கப்பட்ட நாலாவது நபர், இப்போ எனக்கு ஜிம் ஓனர் சர்க்கிளில் ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் ஒரு ஓனர் சொல்கிறாரு, ஜிம் ஓப்பன் பண்ண 10வது நாள் ஒருத்தன் மெடிசின் ஓவர் டோஸ்னால ஜிம்லேயே செத்துட்டான். ஜிம் ஓப்பன் பண்ண 10வது நாள் எப்படி ஒரு நியூஸ் வெளில பரவிடுச்சுன்னா, ஜிம்முக்கு கெட்ட பப்ளிசிட்டின்னு சொல்லி பொலிட்டீஷியன்ஸ் தெரிஞ்சதுனால காசு கொடுத்து மேட்ரை கரைச்சிட்டாங்க. அவர்கிட்ட பேசிட்டு போது கேஷுவலாக சொல்கிறாரு, இந்த நியூஸில் சாவதுன்னு வர்றதெல்லாம் வெறும் ஒரு 5-10% தான் ப்ரோ, இது மேலே இந்த இறந்து போகிறவங்க, சைட் எஃபெக்ட் வரவங்க, பெட் ரிட் ஆகிறவங்க அத்தனை பேர் இருக்காங்க, பட் அது எதுவுமே நியூஸில் வராது.
பாதிக்கப்பட்ட அஞ்சாவது நபர் இவர் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். மென்ஸ் ஃபிசிக் கான்டெஸ்ட் பண்ணி ஏஸ்தெட்டிக்கா மாறணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஒரு கோச் கிட்ட போயிட்டு அவரு சைன் பண்ணியிருக்காரு. கோச் ஜிம்முக்குள்ள கண்ணாடி போட்டு ரீல்ஸ் போடுவாரு, யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த இன்ஃப்ளூயன்சரோட நேரத்துக்கு ஆரம்பித்த முதல் சைக்கிள்லயே கைனகோமாஸ்டியா வந்து விட்டது. தெரியாதவங்களுக்கு கைனகோமாஸ்டியான மேன் பூப்ஸ், இது ஸ்டெராய்டு யூஸ் பண்றதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட். அதுக்கப்புறம் அந்த பையன் பாவம் இதனால ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான்லாம் கேள்விப்பட்டேன். பேர் எதுவும் நான் சொல்ல விரும்பல, பட் இப்படியும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 80-90% ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ்ல தான் எடுத்துட்டு உங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு வட சுடுவாங்க. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஜென்ரல் பப்ளிக் எங்க தப்பா போறாங்கன்னா, ஜிம்முக்கு போனாலே இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், ஜிம்ல இறந்து போற ப்ராப்ளம், இந்த சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம், இது எல்லாமே வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கதான் இங்க ஒரு பெரிய தவறு நடக்குது. இப்ப நம்ம பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நம்ம சர்க்கிள் இருக்கிற எல்லாரும் ஜிம்முக்கு போறதுனாலையும் நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனாலையும் தான் இந்த ஹார்ட் அட்டாக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு பெரிய வடை. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதனால வருதுன்னா, ஸ்டெராய்ட்ஸ், ஸ்டாம்ஸ், ஆர்டிபிஷியல் ஹார்மோன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்ந்து இன்ஜெக்ஷன் மூலயமாவோ இல்ல டேப்லெட் மூலயமாவோ கன்சியூம் பண்றதுதான் வருது. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதோட அவேர்னஸ் பில்ட் பண்ணனும். வே புரோட்டீன், கிரியேட்டின் எல்லாம் ஸ்டெராய்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற பூமர்ஸ் இருக்காங்க சில பேர். இப்போ ரீசெண்டா புரோட்டீன் ஷேக்ஸ் பத்தி ICMR ஒரு கான்ட்ரவர்ஷியலான அறிக்கையை விட்டு வேற நியூஸ் பத்தி எரியுது. அதை பத்தி யாரும் பயப்பட வேணாம். அதை பத்தின மொத்த டேட்டாவோட டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசுறேன். இதை சிம்பிளா ஆக்கிறதுக்கு நான் ஸ்கிரீன்ல எது இல்லீகல் எது நேச்சுரல் அப்படின்றத தெல்ல தெளிவா நான் காம்போனன்ட்ஸ் பேரோட கொடுத்துறேன். உங்களோட ட்ரெயினரோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ இல்ல வந்து ஜிம்ல இருக்கிற ஏதாவது ஒரு சீனியராவோ இந்த இல்லீகல் சைட்ல இருக்கிறத ஏதாவது ஒரு டேப்லெட் மூலயமாவோ இல்ல பவுடர் மூலயமாவோ இல்ல வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலயமாவோ கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 10 அடி தள்ளி நில்லுங்க. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்தே கிடையாது. ஜோக்ஸ் அபார்ட், இதெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்க வேண்டிய விஷயம்னா அதுதான் கிடையாது. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சப்ப இந்த ஃபிட்னஸ் யூடியூப்லாம் நான் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவேன். அப்போ வந்து நேச்சுரலாக ஃபிட்னஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேச்சுரல் பாடி பில்டர் ஆர் நேச்சுரல் அத்லீட் அப்படின்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. பட் இன்றைக்கி மேற்கு ஃபிட்னஸ் அத்லீட்ஸ்லேருந்து, நம்ம வடக்கு அத்லீட்ஸ்லேருந்து, நம்ம தெற்கு அத்லீட்ஸ்லேருந்து ஸ்டெராய்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்போல்லாம் ஸ்டெராய்ட் எடுத்தாலே இவன் வந்து சீட் பண்ணுறான், இல்லீகலான ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணுறான், இவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு போட்டு மொத்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டியை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. பட் இன்றைக்கி காலம் ஃபுல்லாக மாறிடுச்சு. பட் நான் இன்னும் எப்படி ஆரம்பிச்சேன்னா அப்படியே தான் இருக்கேன். அப்போ எப்படி இருக்கும்னா ஸ்டெராய்ட் எடுத்து ஒருத்தன் பண்ணுறான்னா இல்லீகலான ஒரு விஷயத்தை அவன் ப்ரொமோட் பண்ணுறான். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ், இது ஒரு ஃபேக் பாடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இன்டர்நெட் கம்யூனிட்டிக்கும் அகேன்ஸ்டாக நிற்கிற காலம் போய் பட் இன்றைக்கி எந்த இல்லீகல் மெடிசனை எந்த டோசேஜில் எந்த மாதிரி சைக்கிள் பண்ணுறாங்கன்ற முதற்கொண்டு எல்லா கண்டென்ட்டும் யூடியூப்பில் இருக்குது. அண
ஸ்டெராய்டும் என் லிஸ்ட்ல இருக்கு. இது உங்க பேஷனா இருக்கலாம், உயிரா இருக்கலாம், உங்களோட காதலா இருக்கலாம், பட் என்னவா இருந்தாலும் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்றது இல்லீகல் தான். நான் போதை ஆகிறதுல ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன்னு கொக்கைன் டெய்லி எடுக்கிறதும், நான் பாடி பில்டிங் மேலே பேஷனேட்டாக இருக்கேன் அப்படின்னு ஸ்டெராய்ட்ஸ் டெய்லி எடுக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு 1008 ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸோடு சேர்த்து எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஆர்கியூமெண்ட்டாக நான் வந்து பிசிடி பண்ணிக்கலாம், பிளட் ஒர்க் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாலும், நம்ம பாடியை அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பர்சனலி உடன்பாடு இல்லை. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நிறுத்துனீங்கன்னா காற்றை புடிங்கி விட்ட மாதிரி அது இறங்கிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெராய்டு ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக கோவப்படுற ஒரு ப்ராப்ளமும் இதனால இருக்குது. நிறைய ட்ரெயினர்ஸ் இந்த மாதிரி என்டையர் 360 degrees ஃபுல் பிக்சரை அவங்க சொல்ல மாட்டாங்க, வெறும் பாசிட்டிவ்ஸை சொல்லிவிட்டு நெகட்டிவை மறைச்சிருவாங்க. பிகாஸ் அப்படி சொல்லிட்டா நீங்கள் பே பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அண்ட் எனக்கு தெரியும் இந்த வீடியோ மூலமா நிறைய ஹெட் பாடி பில்டர்ஸ் கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு, பட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தனோட உயிரை ஸ்டெராய்டு எடுக்காம இல்லை சைட் எஃபெக்ட் வராமல் நான் வந்து காப்பாற்றிட்டேன்னா அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோக்கான ஒரு சக்ஸஸாக நான் எடுத்துப்பேன். ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன், எந்த ஒரு ட்ரெயினரையும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ. யார் என்ன சொன்னாலும் உங்களோட ஓன் ரிசர்ச்சை ஒரு வாட்டி போடுங்க, பிகாஸ் அல்டிமேட்லி அது உங்களோட பாடி. சியர்ஸ்.